ஓம் நமோ நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐம் சே சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உளுத்தங்கஞ்சி செய்ய போறேன் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தலாம் இது ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் எல்லாமே இருக்குது இதுல அயன் எல்லாமே இருக்குது இது பாத்தீங்கன்னா கருப்பட்டி நாங்கள் வந்து ரியல் கருப்பட்டி தான் வாங்குவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இது இது 200 கிராமே பார்த்தீங்கன்னா வந்து 108 ரூபாய் ஸோ நான் வந்து இதை வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து 150 கிராம் நான் நசுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கருப்பட்டி வாங்குங்க நீங்கள் வெளியெல்லாம் வந்து பார்த்து கருப்பட்டி வாங்குங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் கருப்பட்டி நான் இதில் வந்து இது ரொம்ப சத்து இந்த கஞ்சி உளுத்தங்கஞ்சி இந்த கருப்பட்டி வந்து நான் 150 கிராம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து உளுந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேன் தேங்காய் இதுக்கு போடணும் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு இருந்தால் போதும் அரை ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சிம்பிள் டிஷ் தான் ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புல எந்த ஒரு பெயினும் இருக்காது போன் நல்லா எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ மிக்சியில் நீங்கள் அரைச்சி போடுறத விட உளுந்த கிரைண்டரில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த உளுத்து மிச்சி நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கிரைண்டரில் இதை போட்டுடலாம் அந்த உளுந்த அதாவது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப பரபரன்னு அரைக்கூடாது கரெக்டாக பதமாக பட்டு அரைச்சாதான் இந்த உளுத்தங்கஞ்சி நல்லா வரும் நான் உளுந்து போட்டேன் ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன் இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் போதும் இதுலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா இது கஞ்சிக்கு உப்பு தன்மை கொஞ்சம் இருக்கணும் அதனால் நான் இதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுறேன் மீன்ஸ் இது வந்து அரைப்பட்டால் போதும் கஞ்சி நல்லா வரும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் அரை அரையாக உளுந்து இப்படி கொஞ்சம் இப்படி இருக்கணும் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் பால் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 400 கிராம் பால் வந்து நான் இதில் ஊற்றிட்டேன் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றிடுறேன் தண்ணி ஊற்றுனோன்னா நம்ம வந்து ஏலக்காவை போட்டுடணும் பால் வந்து சூடாக தேவையில்லை ஏலக்காவை போட்டுடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா மண்ணோ கல்லோ எதுவுமே இருக்காது இது பியூர் கருப்பட்டி இந்த கருப்பட்டியை நம்ம போட்டுடணும் இது கரையணும் அதுக்காக தான் நான் முன்னாடியே போடுறேன் ஏலக்காய் கருப்பட்டி பால் இது இப்போ வந்து நான் ஏற்கனவே இந்த பாலை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த உளுந்தை வந்து நான் இதில் கலந்துடுறேன் இப்போ வந்து வாட்டர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு இப்போ வந்து இது கொதிக்கிற பதம் வந்துருச்சு அப்போ பதம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும் குடிக்கும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ இந்த தேங்காவை நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொதிச்ச போதும் இதுக்கு நெய்யோ எதுவுமே தேவையில்லை ஸோ இங்கே பாருங்கள் உளுந்து வந்து நான் நரநரை நாட்டினதுனால இப்படி வந்திருக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது ஒரு சிம்பிள் டிஷ் தான் சீக்கிரம் ஆகிறதா ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான் ஸோ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாம் சர்வ் பண்ணிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பெயின் உடம்புல பெயின் இருந்தால் கூட அதெல்லாம் போயிடும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் இது வந்து ட்ரிங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான சமையலில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்